நம்மளோட உணவு பழக்க வழக்கம் வந்து நம்ம பிஃபோர் 10 அது மாதிரி நீங்க சாப்பிட்டுடணும். ஷேர் பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இனிமேல் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோக்குள்ள உடனே உடனே அப்டேட் ஆகும். நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், நான் என்னத்தை சொல்ல கடவுளே, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களே. ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது எனக்கும் வந்து மோட்டிவேஷனா இருக்கும். என்னம்மா, என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க, சொன்னால் தான் அவங்க அங்கே பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே, கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்மளோட சேனல்ல நிறைய பிளாக்ஸ், நிறைய வந்து சேலஞ்சஸ் நான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். முக்கியமா நம்மளோட வெயிட் கெயின் பண்ணுன்ற சப்ஸ்கிரைபருக்காகவே நான் வந்து 2 நாள் வந்து வெயிட் கெயின் டிப்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஷேர் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப 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 சிம்பிளா நம்ம எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி எப்படி வந்து நம்மளோட வெயிட்ல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரது நான் பார்க்க சொல்ல போறேன். சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டாலே நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் பண்றதை வந்து நம்ம சீக்கிரமா வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். சோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிற போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கம், நம்மளோட ஃபுட் சார்ட். அப்படி ஃபுட் சார்ட்னா நம்ம வந்து நம்ம வந்து ஒரு சார்ட் எழுதி அதை வந்து இது இது சாப்பிடணும், இப்படி இப்படி சாப்பிடணும் அப்படி நான் சொல்ல வரல. நம்ம சாப்பிடுற 3 வேளையுமே நம்ம ஒழுங்கா சாப்பிடணும், ஸ்கிப் பண்ணாம சாப்பிடணும். காலையில டிஃபன் கண்டிப்பா சாப்பிடணும், லஞ்ச் சாப்பிடணும், நைட்டு சாப்பாடு நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணவே கூடாது. நைட்டு நல்லா சாப்பிட்டு நீங்க தூங்குனீங்களே உங்களோட வெயிட் கெயினுக்கு வந்து அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க நைட்டு வந்து சாப்பிடுற டைமிங்கும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். அதே மாதிரி லஞ்ச் வந்து 12:30 ஒன் 1:30 சாப்பிடணும். நம்ம ஸ்கூல் டைம்ல எல்லாம் மணி வச்சோடனே சாப்பிடுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி உங்களுக்கு பசிக்குதோ பசிக்கலையோ அந்த டைம் நீங்க ஸ்கிப் பண்ணாம நீங்க சாப்பிடணும். அப்பதான் உங்களோட வெயிட் கெயின் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க ஒரு வேளை கூட நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. உங்களோட ஃபுட்ட வந்து கண்டிப்பா சாப்பிடணும். நீங்க மார்னிங் வந்து இந்த 8 to 9 முன்னாடி நீங்க ஏதாச்சும் பால் குடிக்கிறதோ இல்ல பனானா சாப்பிடுறது இல்ல ஹெல்த் ட்ரிங்க் ஏதாச்சும் குடிக்கிறதோ அது மாதிரி குடிக்கிறதா கூட நீங்க குடிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இது வந்து ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வெயிட் கெயினுக்கு எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்றாங்களோ அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு வந்து எப்படி உலர் நல்லா உலரு, வெயிட் கெயினுக்கு வந்து எப்படி சாரி ஐயோ மறுபடியும் வெயிட் லாஸ்க்கு வந்து எப்படி எக்ஸசைஸ் பண்றாங்களோ அதே மாதிரி வெயிட் கெயினுக்கும் நம்ம வந்து ஒரு சில சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்கு. ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் இல்லாம அது மாதிரி இருக்கா, நீங்க உங்களுக்கு டைம் இருந்து ஓகே பண்ணணும்னு நினைச்சுன்னா நீங்க அது பண்ணலாம். அதர்வைஸ் உங்களால பண்ண முடியலோ நீங்க ஃபுட்டை வந்து ஒழுங்கா நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்களாலே உங்களோட வெயிட் கெயின் வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். உலர்றேன், நல்லா உலர்றேன். ஓகே, இம்ப்ரூவ் ஆயிடும். முக்கியமா ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிள் என்னன்னா, நம்ம வந்து ரொம்ப சீன் போடுறதுக்காகவே சின்ன தட்டுல சாப்பிடுறது, சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்து போயிட்டு சாப்பிட்டா நம்ம வந்து கம்மியா சாப்பிடுறோம். அது மாதிரி நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரிலாம் நம்ம சீன் போடுவோம். அது மாதிரி நம்ம சீன் போடுவோம், கொஞ்சமா கம்மியா சாப்பிடுறது இல்ல கொஞ்சம் சின்ன தட்டுல வச்சு சாப்பிடுறது, சின்ன டிஃபன் பாக்ஸ்ல வச்சு சாப்பிடுறது. சோ அதெல்லாம் ஒரு நம்ம நினைச்சோம், அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கெத்து ஒரு இது அப்படி ஒரு ஸ்டைல் அப்படி இப்படின்னு நினைச்சு நம்ம சாப்பிடுவோம். சோ அது மாதிரி பண்ணவே கூடாது. நம்ம வந்து சாப்பிடும் போது ஆஸ் யூஷுவலா நீங்க சாப்பிடுறது சின்ன தட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு போடுவீங்க, சாப்பாடு போட்ட உடனே தட்டுல வந்து அது வந்து நிறைஞ்சிடும். அப்ப நம்மளுக்கு எப்படி தோணும்னா, நம்ம நிறைய சாப்பிடுற மாதிரி நிறைய சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு பார்த்த உடனே ஃபீல் ஆயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த டிப்பை கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. பெரிய தட்டா வாங்கி வச்சுட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கே நல்ல சென்ஸ் தெரியுது. வச்சு என்னடா இது இது ஒரு டிப் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா இதுதான் உண்மையாவே டிப். நீங்க சின்ன தட்டுல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா இன்னைக்கே போயிட்டு நல்லா ஒரு பெரிய தட்டா வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோ
போகுது, அவங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் சொன்னா அப்பெல்லாம் சும்மா நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. ஒரேடியா போட்டு நீங்க தட்டில போட்டு சாப்பிடறத விட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு வேர்க்கடலை. வேர்க்கடலை வந்து நிறைய ஈஸியாவே கிடைக்கும். அது வந்து நீங்க வறுத்து வச்சுட்டு உங்களுக்கு எப்ப இப்பெல்லாம் சும்மா போர் அடிக்கும் போது நீங்க வேர்க்கடலை சாப்பிடலாம். ஏன்னா வேர்க்கடலை வந்து வெயிட் கெயின் பண்றதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பீனட் பட்டர், வேர்க்கடையில செய்யற பட்டர், அது எல்லாமே வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பீனட் பட்டரா சாப்பிடுறத விட, ஏன்னா அதுவே ஏதாவது ஸ்கின்க்கு கண்டிப்பா உங்களுக்கு அந்த எசன்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அதை மாதிரி சாப்பிட்றத விட வேர்க்கடலையை வறுத்து வச்சுட்டு அதை நீங்க எப்பப்ப தோணுதோ அப்பப்ப நீங்க சாப்பிட்டுக்கலாம். வேர்க்கடலை வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மி. ஸோ வந்து கிடைக்கும், அதுவே அது ஈஸியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க வேர்க்கடலை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் உளுந்து வடை சாப்பிடலாம் உளுந்த கஞ்சி காசி கொடுக்கறது உளுந்த வடை சாப்பிடலாம் அது மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் கெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க அந்த வேர்க்கடலையும் சாப்பிடுங்க அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன டிப்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன், பால் இருக்கு இல்லைங்களா, பால்ல வந்து நம்ம பிளாக் பீன்ஸ் இருக்குல்ல, பிளாக் பீன்ஸ் வந்து ஒரு 4-5 எடுத்து அதை வந்து ஊற வச்சிடுங்க. ஒரு 1 hour முன்னாடி ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு ஹனி போட்டுருங்க. உங்களோட ஸ்வீட்க்கு நீங்க ஹனி சேர்க்கோங்க. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், உங்களோட வெயிட் கெயின் பண்ணணும்னா உங்க ஹனி சேர்க்கோங்க. அதுவும் நேச்சுரல் ஹனியை நீங்க கிடைச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க அந்த டாபர் அது இது நீங்க வாங்குறதா இருந்தா கண்டிப்பா நீங்க அந்த ஹனி சேர்த்துக்கலாம். நார்மல் சர்க்கரையே நீங்க சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது வந்து உங்களுக்கு சுகர் தான், சுகர் சிரப் தான். சோ நீங்க அது சேர்க்கறதுக்கு பதில் நீங்க வந்து நார்மல் சுகரே நீங்க சேர்த்துட்டு போலாம். அந்த நார்மலா விற்கிற ஹனி எதுவுமே வாங்குறீங்க, நேச்சுரலா உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க அதை கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை எல்லாத்தையும் விட பெட்டரு. சோ நீங்க நாட்டு சக்கரை வாங்கினீங்கன்னா அதுவும் ரொம்ப 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 நல்லது. நாட்டு சக்கரை ரொம்ப பெஸ்ட். சோ அது கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இந்த ஒரு 4-5 பிளாக் டேட்ஸ் எடுத்து அந்த ஒரு 1 hour நீங்க ஊற வச்சுட்டு அது நல்லா ஊறிடும். சாப்பிடறதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும். அது நீங்க சாப்பிடுங்க. இதை டெய்லியும் நீங்க ஃபாலோ பண்ணாங்களே உங்களுக்கு ஒரு 25 days உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்பு தான். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். நீங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டு ஒரு ஒரு சின்ன சேஞ்ச், உங்களோட உடம்புல ஒரு சின்ன மைல்டா ஒரு சேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே அது உங்களுக்கு இன்னுமே ஒரு பூஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா யார் சொல்றாங்களோ சொல்றீங்க, நீங்க சாப்பிடறத சாப்பிட்டுட்டே தான் இருப்பீங்க. நானும் அப்படிதான், 3 வேளையில ஒரு வேளை கூட என்னோட ஃபுட்டை வந்து நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஒன்ஸ் என்னோட வெயிட்ல வந்து நான் கொஞ்சம் சேஞ்சஸ் கண்டுபிடிச்ச உடனே. அதே மாதிரி நீங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப 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 ஷார்ட்டு. ஸோ அதனால என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வெயிட் இப்போ மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு 50 to 48 குறைவேன், ஒரு 50 வரும், அப்புறம் மறுபடியும் 48 இப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கேன். ஏன்னா நான் அவ்வளோ ஷார்ட்டாக இருப்பேன். ஸோ என்னோட ஹைட்டுக்கு இந்த வெயிட் தான் எனக்கு வந்து, இதுக்கு மேலே நான் வந்து உண்டானனா அந்த ட்ரம் இருக்கு இல்லைங்களா, பெரிய இப்படி ஒரு ட்ரம் இருக்குல்ல, அந்த மாதிரி உருண்டு போற அளவுக்கு நான் ஆயிடுவேன். ஏன்னா என்னோட ஹைட்டுக்கு நான் அப்படி ஆயிடுவேன். உங்களுக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. ஹைட்டுக்கு ஏத்த வெயிட்டை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப் தான். நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். நிறைய வந்து அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகி, முக்கியமான ஒரு விஷயம், நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா தூங்கணும். நல்லா எப்ப தூ நைட்ல கண்டிப்பா சீக்கிரமா தூங்கிடணும். அதே மாதிரி பகல்ல மதியம் தூங்கினாலும் நல்லா வெயிட் போடும். ஸோ நல்லா தூங்குனீங்கனாலும் நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாம, டிப்ரெஷன் இல்லாம இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வெயிட் வந்து சூப்பரா வந்து. எனக்கு தெரிஞ்ச ஈஸி டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து இந்த வந்து பவுடர் மாதிரி, வெயிட் கெயின் பவுடர் மாதிரி ரெடி பண்ணி அது வந்து ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை கண்டிப்பா நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல வரும், அதுக்கு அடுத்த வீடியோ வச்சு கண்டிப்பா நான் போட்டுருவேன். கண்டிப்பா உங்களுக்கு நான் ரெடி பண்ணி சொல்றேன். அந்த நீங்க வெளியில வந்து நிறைய பவுடர் அப்படி இப்படி ப்ரோட்டீன் பவுடர் அப்படி இப்படி வாங்கி சாப்பிட்றது நம்மளே நேச்சுரலா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் அதை வந்து நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே அழுதுதான் நான் சொல்லணும். So please subscribe பண்ணிட்டு பாருங்க. நான் என்னத்த சொல்ல